சரி பிள்ளையால் கவனிங்கோ சரி நாங்கள் இப்ப தரம் நாளில வந்து எமாவது உணவுன்ற பாடத்தை படிக்க போறோம் சரியா இப்ப நீங்கள் எல்லாரும் என்ன எங்களுக்கு கட்டாயமா நாங்கள் உயிர் வாழ்றதுக்கு எங்களுக்கு உணவு என்ன நீர் மற்றது உரை இதெல்லாம் கட்டாயம் தேவை எங்களுக்கு மிக முக்கியமானது உணவு ஏன்னா நாங்கள் உணவு சாப்பிட ஆட்டிக்கு உயிரோட இருக்கே முடியாது அப்ப கட்டாயம் நாங்க எல்லாருமே என்ன செய்யணும் உணவு அப்ப நாங்கள் இந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து போசாக்கான உணவா இருக்கோம் என்ன போசாக்குள்ள உணவா இருக்க வேணும் தெரியோ போசாக்குள்ள உணவுகளை இருக்கவும் அப்ப இந்த போசாக்கான உணவுனு சொல்லி போட்டு நாங்கள் என்ன செய்யறோன்னு சொன்னா எல்லா உணவுகளையும் கண்ட வாட்ல எல்லா உணவுகளையும் நாங்கள் சாப்பிடுவோம் சரியோ சரி பாப்பம்

சோறு மட்டது கீரை வகைகள் ஏன்னா கட்டாயம் நீங்க மதியத்துல எல்லாரும் சோறு சாப்பிடுவியால் மற்றது ஏதாவது ஒரு கீரை வகை ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய கீரை வகைகள் இருக்கு அப்ப அந்த கீரை வகைகள்ல ஏதாவது ஒரு கீரை வகையை நாங்க ஒரு நாளை சாப்பாட்டுல சேர்த்து கொள்ளுவோம் கூட அநேகமானாக்கள் கீரைய விரும்பி சாப்பிடுறே ஏன்னா அப்ப கட்டாயம் என்ன அது கோக்கான உணவு அப்ப கட்டாயம் எல்லாரும் ஒரு கீரை வகை நாங்க உணவுல சேர்த்து கொள்ளணும் அடுத்தது இரண்டு நிறங்கள் கொண்ட கொண்டு காய்கறிகள்ல வந்து என்ன காய்கறிகள் காய்கறிகள்ல வந்து உங்களுக்கு தெரியும் பச்சை நிறமான காய்கறிகள் இருக்கு மஞ்சள் நிறமான காய்கறிகள் இருக்கு அப்ப அதுல ஏதாவது ரெண்டு நிற உணவை நாங்கள் ஒரு நாளை சேர்த்து கொள்ளணும் அதே மாதிரி மீன் இராட்சி முட்டை கருவாடு காளான் போன்ற உணவுகள்ல ஒன்று என்ன ஏதாவது ஒரு உணவு நாங்கள் என்ன செய்யறோன்னு சொன்னா ஒரு நாளைக்கு சமைக்க இறைச்சி சமைப்பேன் மீன் சமைப்பான் முட்டை சமைப்பான் ஏன்னா எல்லாம் சேர்த்து சமைச்சு சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட கூடாது ஏன்னா அப்ப நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உண்டைக்கு இறைச்சி நாளைக்கு மீன் ஏன்னா அப்புறம் அடுத்த நாளைக்கு முட்டை அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவை சேர்த்து கொள்ள வேணும் அடுத்தது அவர வகைகள் இந்த பயரு பரப்பு கூட காலையில என்ன பயரு இந்த கோபி தானியங்களை உணவா சேர்த்து கொள்ளலாம் மற்றது கட்டாயம் ஒரு பழம் ஏன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு மதியத்துல சாப்பிட்ட பிறகு கடைசியா ஈட்டு உணவாக நாங்கள் பழ வகைகள்ல ஏதாவது ஒரு பழ வகை கூட பப்பாசு பழம் பாழைப்பழம் போன்ற உணவுகளை நாங்கள் கூடுதலாக சாப்பிடலாம் சரியோ சரி அடுத்தது அடுத்தது பாருங்கோ அப்ப நாங்கள் இப்படி எங்களோட போ உணவுகள்ல போசாக்கான உணவுகளை சேர்த்து கொள்றதால எங்களுக்கு என்ன நன்மைகள் சரியா சரியாது போசாக்கான அந்த உணவு வேலைகள்ல நாங்கள் போசாக்கான உணவுகளை கொள்றதால எங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் சொல்லி பார்ப்பேன் பாருங்கோ எங்களுக்கு உடலுக்கு தேவையான சக்தி கிடைத்த சரியா எங்களுக்கு உடலுக்கு தேவையான சக்தி சக்திண்டா என்ன பிள்ளையா பலம் ஏன்னா எங்களுக்கு எங்களோட உடல்ல நல்ல பலமா இருக்கணும் நாங்க சக்தி உடையவர்களா இருக்கணும் அப்பதான் நாங்கள் விளையாடலாம் ஏன்னா நிறைய படிக்கலாம் நிறைய விளையாடலாம் அதெல்லாம் செய்யலாம் சரியோ அடுத்தது நோய் நொடிகள்ல இருந்து பாதுகாப்பு கிடைத்த நாங்கள் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடாட்டிக்கு எங்களுக்கு பெருத்தம்பர் சில பேருக்கு பார்த்தா அடிக்கடி நோய்கள் ஏற்படும் ஏன்னா சோர்வ அரிப்பினு சிலவே அண்டகி டீச்சர் ஒரு கதை சொன்னனா ஏன்னா அவர் என்னன்னு சொன்னா ஒரு சோர் பாபா வகுப்புல இருக்கிற அப்ப டீச்சர் கூட்டிக்கொண்டே அவன் அம்மாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே டாக்டர் கிட்ட கேட்டால் வேற என்ன சத்தான உணவுகள் ஒன்றும் சாப்பிட்றீல் அதனால அவருக்கு வேற வந்த நேரம் சோர்வா இருக்கிறாரு ஏன்னா அப்ப நீங்கள் என்ன செய்யணும் சத்தான உணவுகளை சாப்பிட்டா தான் நாங்கள் எங்களுக்கு எங்களோட நோய்கள்ல இருந்து பாதுகாத்து கொள்ளலாம் அடுத்தது உடல் வளர்ச்சி ஏன்னா எங்களோட உடல் உங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உடல்ல வளர்ச்சி ஏற்படும் சில பேர் என்ன செய்யறேன்னு சொன்னா ஏன்னா போசாக்கான உணவுகளை சாப்பிடறீங்களா அதனால என்ன சின்ன பிள்ளைகளாயிருப்பீங்க இப்ப நீங்க தர நாளில படிக்கிறீங்களா உங்களோட தர நாளுக்கு வளர்ச்சி இருக்கணும் உங்களோட வயது உங்களோட என்ன உங்களோட உயரம் நிறை எல்லாம் சமனா இருக்கும் சரியும் ஆனா சில பேர் என்ன வீ சரியான மெல்லிசா இருப்பினம் சின்ன பிள்ளைகளாயிருப்பினா வளர மாட்டினம் ஏன்னா அப்ப நீங்கள் என்ன செய்யணும் உடல் வளர்ச்சி உங்களோட வயதுக்கேற்ற வளர்ச்சி இருக்கணும்னு சொன்னா நீங்கள் அதுக்கேற்ற உணவுகளை சாப்பிட வேணும் அப்ப இந்த வேலை உண்மாத வேலை உணவுகள்ல போசாக்கான உணவினை உண்ணாவிட்டால் ஏற்படும் தீமைகள் இப்ப நாங்கள் முதல் பார்த்தது நன்மைகள் போசாக்கான உணவினை சேர்க்கிறதால கிடைக்கிற நன்மைகள் பற்றி பார்த்த நாங்கள் இனி உணவுகள்ல போசாக்கான உணவுகளை உண்ணாட்டில் உங்களுக்கு என்ன தீமைகள் ஏற்படும் சரியா அப்ப உங்களுக்கு போசாக்கான உணவை சாப்பிடாட்டிக்கு உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்காம போகும் சரியா அடுத்தது நோய்கள் ஏற்படும் அடுத்தது வந்து உங்களோட உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும் உங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உடல் வளராது போசாக்கான உணவை சாப்பிடாட்டி அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வருத்தங்கள் நோய்கள் என்ன நோய்கள் வந்து என்ன சோ சோம்போரித்தனமா இருப்பீங்கள் மற்றது சில பேருக்கு எல்லாம் ஜூரின் போறது குறைவா இருக்கும் ஏன்னா டொய்லட்டு ரெண்டு மூணு நாளைக்கு உட்காத்தான் போவீங்கள் ஏன்னா அப்ப அப்ப என்ன செய்யணும் நீங்கள் பழங்கள் சாப்பிடணும் அதுக்கேற்ற உணவுகளை நாச்சத்தினுரை இந்த உணவுகள் பழங்கள் ஏன்னா சாப்பிட வேணும் சரியோ அப்ப இது உங்களுக்கு இது கட்டாயமானது பிள்ளையால் ஆறாவது இப்ப நீங்க இதுல டீச்சர் போடையக்குள்ள பார்த்து நோட் பண்ணணுமென்றா நோட் பண்ணி கொள்ளுங்க சரியா அப்ப உங்களோட வேலை உணவுகள்ல பூசாக்கான உணவினை சேர்க்கிறதால கிடைக்கிற நன்மைகள் வந்து உடலுக்கு தேவையான சக்தி நோய் நோடிகள்ல இருந்து பாதுகாப்பு கிடைத்தால் உடல் வளர்ச்சிக்கு உதவும் அடுத்தது வேலை உணவுகள்ல போசாக்கான உணவினை உண்ணாவிட்டால் ஏற்பற தீமைகள் வந்து உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்காமல் போகும் நோய்கள் ஏற்படும் உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும் சரியா அடுத்தது காரங்க இந்த அன்றாட உணவுகள் அப்ப நீங்க எப்படி இந்த போசாக்கான உணவுகளை உண்ணணும்னு சொன்னா இந்த அன்றாட உணவு வேலையில நீங்கள் கொள்ள வேண்டிய உணவு வகைகள் ஏன்னா பால் ஏன்னா இடவில சிலவே படுக்கைகள் பால் குடிப்பீங்க சரியா அடுத்தது பழங்கள் கட்டாயம் சேர்த்து கொள்ளணும் இது எல்லா வகையான சத்துக்களும் இதுல இருக்கு ஏன்னா இந்த பழங்கள்ல அடுத்தது கிழாங்குகள் கிழாங்குகள்ல நிறைய கிழாங்கல் உங்களுக்கு தெரியும் மரவள்ளி கிழாங்கு வெட்டாள கிழங்கு ஏன்னா உருளைக்கிழாங்கு இப்படி நிறைய கிழாங்கு சாசவள்ளிக்கிழாங்கு அவ்வாறான கிழாங்குகள் இருக்கு அடுத்தது தானியங்கள் தானியங்கள் தெரியும் உங்களுக்கு என்ன பருப்பு உளுந்து கடலை கவுப்பி தின ஏன்னா கோதுமை வர தானியங்கள் இருக்கு அடுத்தது காய்கறிகள் ஏன்னா கட்டாயம் பிள்ளைகள் இந்த காய்கறிகளுக்கா கீரை வகைகள் மஞ்சள் நிறமான காய்கறிகள் பச்சை நிறமுடைய காய்கறிகள் இருக்குது ஏன்னா அப்ப அதுகளை கட்டாயம் நீங்கள் சேர்த்து கொள்ளணும் மற்றது இரட்சி வகை இதுல எத்திச்சது இரட்சி போட்டுருவா இந்த இரட்சி வகைகள் ஏன்னா அப்ப அன்றாட உணவு வேலையில நீங்கள் இந்த உணவுகளை சேர்த்து கொள்ள வேணும் ஏதாவது ஒரு தானியம் மட்டும் காய்கறிகள் இறைச்சி சரியா கிழங்குகள் பழங்கள் இதுகளை நீங்கள் சேர்த்து கொள்ள வேணும் அடுத்தது காரங்கோ நாங்கள் இதுல பார்த்த நாங்கள் இப்ப எங்களுக்கு போசாக்கான உணவுன உண்றதால உடலுக்கு சக்தி கிடைக்கும் அப்ப அந்த நாங்க உடலுக்கு எங்களுக்கு சக்தி கிடைக்கணும்டா நாங்கள் எந்த வகையான உணவுகளை உண்ண வேணும் சரியோ உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கணும்னு சொன்னா நாங்கள் இந்த வகையான உணவுகளை உண்ண வேணும்னு பார்ப்போம் பாருங்க முதலாவது காபோவேதரேட் அடங்கிய உணவு காபோவேதரேட் அடங்கிய உணவுகளை சொன்னா என்ன காபோவேதரேட்ல மாப்பொருள் என்ன பிள்ளையா மாப்பொருள் அடங்கிய உணவு இது நான் அன்றைக்கு நான் பாருங்கோ பான் உருளைக்கிழங்கு பிட்டு இது யாராவது பிள்ளை அளவுங்களோட கொப்பில நோட் பண்ணணுமென்னா நோட் பண்ணி கொள்ளுங்கோ சரியாது ஈரப்பலாக்காய் பலாக்காய் எள்ளு மரபள்ளிக்கிழங்கு இதுல நான் கொஞ்சம் உங்களுக்கு தந்திருக்கிறேன் நிறைய மாப்பொருட்கள் அடங்கிய உணவுகள் இருக்கு ஏன்னா காபோ வேதரேட்ட மாப்பொருள் சொல்ற காபோ வேதரேட்டும் சொல்றது உடலுக்கு சக்தியை வழங்குற உணவுகள் சரியோ உடலுக்கு சக்தியை வழங்குற உணவுகள் என்ன இந்த பலாக்காய் பலாக்காய் இருக்கு பலாக்காயில அந்த பெலாவித்தில எல்லாம் மாப்பொருள் இருக்கு ஈரப்பலாக்காய் ஈரப்பலாக்காயில அதிக அளவு மாப்பொருள் இருக்கு மற்றது இந்த மாப்பொருள் அடங்கிய உணவுகள் பான் பிட்டு ரொட்டி இதுகள்ல எல்லாம் மற்ற கிழங்கு வகைகள் மரவள்ளி கிழங்கு உருளா கிழங்கு இதுல எல்லாம் மாப்பொருள் இருக்கு அடுத்த எள்ளு ஏன்னா இதுல மாப்பொருள் அடங்கி இருக்கு அடுத்தது பேருவோ இந்த உடலுக்கு சக்தியை தார உணவில ஒன்று கார்போஹைட்ரேட் அடங்கிய உணவு அடுத்தது இலிப்பிட்டு இலிப்பீட்டுன்னு சொன்ன கொழுப்பு அடங்கிய உணவுகள் இந்த ரெண்டும் வந்து எங்களுக்கு என்ன உடலுக்கு சக்தியை தார உணவு வகைகள்ல வந்து ரெண்டு இருக்கு ஒன்று ஹாபோ மற்றது வந்து இலிப்பிட்ட அடங்கிய உணவு இந்த இலிப்பிட்ட வந்து வேறு என்னன்னு சொல்றேன்னா கொழுப்புன்னு சொல்றோம் உங்களுக்கு அது கொழுப்புண்டா தான் விளாங்கம் கொழுப்படங்கிய உணவுகள் சரியோ பாருங்க கொழுப்படங்கிய உணவுகள்ல இந்த பாலோட தொடர்புடைய உணவுகள் நெய் தயிர்

கொழுப்படங்கி உணவுகள் இருக்கு அப்ப உடலுக்கு உணவு உணவுகள் வந்து கார்போஹைட்ரேட் அடங்கிய உணவும் மற்றது கொழுப்படங்கிய உணவுகளும் வேற சரியோ அடுத்தது வேறங்கோ அண்டை டீச்சர் படிப்பிச்சது இந்த கேளி உணவு அது உணவு வேலை உணவுகளில் போசாக்கான உணவுகளை உண்பதால் கிடைக்கும் நன்மைகள் மூண்டு அடுத்தது வைவரில் கேள்வி எழுதி சில விற அனுப்பியிருந்தேன் நீங்கள் சரியா அடுத்தது அப்ப அந்த கேளியொறகா பார்த்து கொள்ளுங்க மேலால

கனி உப்புக்கள் அதிக அடங்கியுள்ள உணவுகளை நீங்கள் உணவு சரியோ இது பிள்ளைகள் உங்களுக்கு இப்ப தரம் நாலுல இது பெருசா இல்ல டீச்சர் தரம் அஞ்சுல தான் உங்களுக்கு இது விளக்கங்கள் வட வடிவமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே அடங்கிய உணவு வகைகள் எல்லாம் உங்களுக்கு தரம் அஞ்சுல விரிவாக இருக்கு நான் என்னன்னு சொன்னா கொஞ்சம் நீங்கள் வீட்டை இருக்கிறீங்களா அப்ப படிக்கலாம்னுட்டு டீச்சர் அதை போட்டு செய்திருக்கிறேன் சரியோ அப்ப பாருங்கோ உடலை நோய்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் உண்ண வேண்டிய உணவு வகைகளை வந்து இந்த போசனை கூறு வந்து விட்டமின்களும் கணிவிப்புகள் சரியா அந்த விட்டமின்களும் கணிவிப்புகள்லயும் இந்த விட்டமின்கள வந்து ஏபிசிடிஇகே என்ற என்ன சத்துக்கள் உணவு போசனை கூறுகள் இருக்கு சரியோ அப்ப பாருங்கோ முதலாவது இந்த விட்டமின் நீ அடங்கிய உணவுகள் என்னென்னு பார்ப்போம் பாருங்கோ உடலை நோய்கள் வந்து பாதுகாக்க உண வேண்டிய உணவு வகைகள்ல வந்து முதலாவது விட்டமின் ஏ அடங்கிய உணவு அந்த விட்டமின் ஏ அடங்கிய உணவுகளையும் பாருங்கோ பச்சை நிறமுடைய காய்கறிகள் வரும் மற்றது மஞ்சள் நிறமுடைய பழங்களும் மஞ்சள் நிறமுடைய காய்கறிகளும் வரும் சரியா அதை கவனமா பாருங்க பிள்ளையால் இது இப்ப உங்களுக்கு இது தர தான் முக்கியம் நான் கொஞ்சம் நீங்க வீட்டு இருக்கிற வழியா படிக்கட்டும் போட்டுனா சரியா அப்ப விட்டமின் ஏ அடங்கிய உணவுகளுக்கு പച്ച നിറമുടിയ കാറികൾ വന്ന് വെണ്ടിക്കാളക്കാ ഉം പച്ച നിറമുടിയ കാറികൾ ഉള്ളത് നിങ്ങൾ വീട്ടിലെ സമച്ച അമ്മക്കളെല്ലാം സമച്ചു താരവേ എന്നാ തരമല്ലോ പച്ച നിറമാണ കാറികൾ വെണ്ടിക്കളക്ക പപ്പാസിക്കായ കറി വെക്കാറ്യാ പച്ച നിറമുടിയ കാറികൾ ശരിയോ அடுத்தது அந்த இலைக்கறிகள் ஏன்னா கீரை வகைகள் எல்லாம் பச்சை நிறமுடைய அந்த இலைக்கறிகள் கா கீரைகள் ஏன்னா அதெல்லாம் இந்த பச்சை நிறமுடைய காய்கறிகளுக்கு வரும் அடுத்தது பாருங்க மஞ்சள் நிறமுடைய பழங்கள் தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி மஞ்சள் நிறம் காய்கறிகள் ஏன்னா இதுல விட்டமின் ஏ அடங்கி இருக்கு விட்டமின் ஏ சத்து அடங்கி இருக்கு சரியோ அப்ப பாருங்க மஞ்சள் நிறமுடைய பழங்கள் வந்து பலாப்பழம் வாழைப்பழம் ஏன்னா இதை விட வேற பழங்கள் அந்த நாசிப்பழம் இதெல்லாமே மஞ்சள் நிறமுடைய பழங்கள் அதே மாதிரி காய்கறிகள் வந்து உங்களை நீங்க வீட்டை அம்மாக்கள் சமைக்க இந்த காய்கறிகளை பாத்திருப்பீங்க தெரியும் தான் எல்லாருக்கும் ஓ பூசணிக்காய் கேரட் ஏன்னா இவ்வாறு மஞ்சள் நிறமுடைய காய்கறிகள் வெறும் இது விட்டமின் ஏ அடங்கிய உணவு வகைகள் சரியோ அடுத்தது வேறவோ விட்டமின் பி அடங்கிய உணவுகள் சரியா விட்டமின்

முருங்கையில அகத்தி பசளி வேற சொல்லுங்க பாப்ப நீங்க சொல்லுங்க சரியா பச்சை நிறமுடைய ஆஹ் இலைக்கறிகள் சரியா முருங்கையில அகத்தி பசளி வெள்ளார தூதுவளை வர நிறைய இலைக்கறிகள் இருக்கு இதெல்லாம் விட்டமின் பி அடங்கிய உணவுகள் நீங்கள் இந்த இலைக்கறிகள் ஒரு தரம் சாப்பிடுறீங்களா முருங்கையில எல்லாம் சாப்பிடணும் பிள்ளையா நிறைய விட்டமின் டி இருக்கு அதோட இரும்பு சத்து இருக்கு நெருங்கையில பசலி பசலி எல்லாம் கீரை கட்டாயம் கீரை வகைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரை வகை கட்டாயம் சாப்பிடணும் எல்லாரும் இப்ப வீட்டை இருக்கிறீங்க ஏன்னா மதியத்துல கிட்ட சொல்லி ஏன்னா வடிவா கீரை வகைகள் சமைச்சு சாப்பிடுங்கோ ஆனா பிள்ளையா அடுத்தது அடுத்தது காரங்க அத அப்பட இந்த விட்டமின் பி அடங்கிய உணவுகளுக்குள்ள முட்டை மீன் மட்டும் தீட்டாத அரிசி நாங்கள் என்ன செய்யற வீட்டு அம்மாக்கள் எல்லாரும் தீட்டி வடிவா என்ன செய்யறா நெல்லை கொண்டு மில்ல நல்ல வடிவா வெள்ளியா குத்தி கொண்டு வருவா அரிசிய ஏன்னா அதுல இருக்கிற சாவி எல்லாம் போயிடும் அதுல உங்களுக்கு ஒரு சத்தும் இல்ல பிள்ளை என்ன ஒரு சத்தும் இல்ல அப்ப என்ன செய்யணும் அரிசி தீட்டாத அரிசி அரிசி இப்ப குத்திக் கொண்டு அம்மா குத்தி கொண்டு வரவேக்குள்ள நல்லா தீட்ட கூடாது அந்த அரிசிய கொஞ்சம் அந்த தவிட்டோட சேர்த்து தவிட்டு நிறத்தோட என்ன செய்யணும் குத்தி கொண்டு வருவோம் சரியோ அப்ப அதுலதான் நிறைய சத்து இருக்கு விட்டமின் பி அடங்கிய சத்திருக்கு சரியோ அப்போ நிறமுடைய இலக்கரிகள் அதை விட முட்டை மீன் தீட்டாத சிவி எல்லாம் என்ன இருக்கு விட்டமின் பி சத்திருக்கு சரியோ இதை விட நிறைய இருக்கு புள்ளியால் உதாரணத்துக்கு கொஞ்சம் போட்டு கொண்டு போயிருக்கேன் அடுத்தது கேரங்க அடுத்தது விட்டமின் சி அடங்கிய உணவு வகைகள் இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்கட என்னத்துக்கு நோய் நொடிகள்ல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக என்ன உணவ வேண்டிய உணவு வகைகள்ல விட்டமின் அடங்கிய உணவுகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுல ஏ பாத்திட்டோம் பி பாத்திட்டோம் அடுத்தது விட்டமின் சி அடங்கிய உணவு வகைகள் கேருங்கோ புளிப்பு சுவையுள்ள பழங்கள் இதுல என்ன இருக்கு விட்டமின் சி அடங்கி இருக்கு சரியோ புளிப்பு சுவையுள்ள பழங்கள்ல விட்டமின் சி அடங்கி இருக்கு நீங்கள் பிள்ளையால் நடுக தோடம்பழம் ஏன்னா தோடம்பழம் கூட எல்லாரும் சாப்பிடற நீங்கள் அன்னாசி பழம் சாப்பிடற நீங்கள் எலுமிச்சை ஏன்னா எலுமிச்சை எலுமிச்சையில ஜூஸ் அடித்து குடிக்கிற நீங்கள் ஏன்னா கரைச்சு குடிப்பீங்க வீட்டில அப்ப இதுல குளிப்பிச்சு உள்ள பழங்கள்ல விட்டமின் சி அடங்கி இருக்கு அதே மாதிரி இந்த காய்கறிகள் ஏன்னா விட்டமின் சியில இந்த காய்கறிகள்ல விட்டமின் சி ஏன்னா இருக்கு விட்டமின் சி சத்து இருக்கு காய்கறிகளும் போய்கறிகள் நிறைய காய்கறிகள் தெரியும் தக்காளிப்பழம் தக்காளிப்பழம் மட்டது வெண்டிக்காய் கீரை வகைகள் என்ன வகைகள் ஆஹ் மட்டது புடலங்காய் பயிற்சங்காய் இப்படி நிறைய காய்கறிகள் இருக்கு இதுல விட்டமின் சி அடங்கி இருக்கு அடுத்தது புளிப்புச்சுவாயு பழங்கள்லையும் விட்டமின் சி சத்தடங்கி இருக்கு அடுத்தது பாருங்கோ அடுத்தது பாருங்கோ விட்டமின் டி அடங்கிய உணவு வகைகள் சரியா அடுத்தது பாருங்கோ விட்டமின் டி அடங்கிய உணவு வகைகள் இந்த மீன் அண்ணா குளுசை ஏன்னா வீட்டை சில பேர் நீங்கள் இதை சாப்பிட்ற நீங்களே நான் மீன் அண்ணா குழுசை அதே மாதிரி ஈர என்ன ஈரல்ல என்ன இருக்கு விட்டமின் டி ஈரல் சாப்பிடற நீங்கள்தான எல்லாரும் ஓ விட்டமின் டி அடைங்க அதே விட இந்த உணவுகளை விட காலை சூரிய ஒளி ஏன்னா விடியவில்லை வார வெள்ளனா காலையில வார சூரியோலிகங்கள்ல பட்டுதண்டா சொல்றவியல் அம்மாக சொல்லி சொல்ல ஸ்கூல்ல டீச்சராக எல்லாம் வெளியில விடியவில்ல பிரேயர் நடக்கிற நேரம் குளைச்சில நேரம் வெயில் பட்டா எல்லாம் சொல்லிருந்தோம் ஏன்னா அது நல்ல சத்து விட்டமின் டி அடங்கி இருக்குன்னு சொல்லிருக்கான் காலையில வர்ற சூரிய ஒளி ஒளிவந்தங்கள்ல பட்டுதண்டா அது விட்டமின் டி அடங்கி இருக்கு சரியோ அப்ப அது நோய் எதிர்ப்பு சக்தியே ஏற்படுத்தும் சரியோ அப்ப வேறது விட்டமின் டி அடங்கி உணவுகள் சரி அப்ப விதில இப்போ கமுதல்ல இருந்துச்சு போடுறேன் இந்த உடல நோய்கள்ல இருந்து பாதுகாக்க உண வேண்டிய உணவு வகைகள்ல வந்து விட்டமின் ஏ அடங்கிய உணவுகள் பாத்தனாங்க அதே மாதிரி விட்டமின் பி அடங்கிய உணவு வகைகள் அடுத்தது விட்டமின் சி அடுத்தது விட்டமின் டி அடங்கிய உணவு வகைகள் பாத்தனாங்க இது இவ்வளவு விட்டமின் என்ன அடங்கிய உணவுகள் அடுத்தது பாருங்க கனி உப்புக்கள் என்ன சாரி இதுல விட்டமின் இ இருக்கு பிள்ளையால் அடுத்த பாருங்க விட்டமின் இ அடங்கிய உணவு வகைகள் இதுல பாருங்க விட்டமின் இ அடங்கி இருக்கிறது பருப்பு வகைகள் எல்லாத்திலயும் வந்து விட்டமின் இ அடங்கி இருக்கு அதே மாதிரி தானியங்கள் ஏன்னா பருப்பு வகைகள் என்னன்னு சொல்லுங்க அப்போ நீங்க அம்மாக்கள் சமைக்கிற பருப்பு அந்த கடலை பருப்பு கருப்பு ஏன்னா இதுகள் எல்லாம் விட்டமின் இ அடங்கி இருக்கு அடுத்த தானியங்கள் தானியங்கள் தெரியும் கவுப்பி என்ன கடலை உளுந்து பயரு மற்ற அந்த தின அவ்வாறான தானியங்கள் குரக்கன் போடுற தானியங்கள்ல என்ன விட்டமின்இ அடங்கி இருக்குது நீங்க காலையில கூடுதலா என்ன பிள்ளைகள் இந்த கவுப்பி அநேகமானாக்கள் இது விருப்பம் இல்லை உங்கட வீட்டில் ஏன்னா கவுப்பி கடலையெல்லாம் சாப்பிட மாட்டீங்க கடையில நல்லா கடக்க சாப்பாடு பனுஸ் ஏன்னா பனுஸ் மற்ற கொத்துரொட்டி என்ன ரைஸ் எல்லாம் கடையில வாங்கி தந்தா வடிவம் சாப்பிடுவீங்களா அதெல்லாம் நெல்லம இல்ல இல்லை அது சத்து இல்ல அதால நோய்கள் ஏற்படும் ஏற்படுவங்களுக்கு அப்ப நாங்க வீட்டிலேயே தயார் செய்து சாப்பிட்றோம் உணவுகளை உணவு அப்ப இந்த தானியங்கள் தானியம் இருந்த உணவுகள் என்ன குரக்கன் ஆனா குரக்கன் அம்மகள் அரைச்சின்னு மாவட்டம் அதெல்லாம் குட்ட வச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி பருப்பு இந்த சாரி கடலை கவுப்பி இது தானியங்கள் அடுத்தது மலை நாட்டு இந்த கேரட் பீட்ரூட் அதுகள் எல்லாம் பிள்ளைகள் மெல மலை உற்பத்தி செய்யறது ஏன்னா அப்ப அதுகளை வந்து மலை நாட்டு இந்த விட்டமின் இ அடங்கியிருந்தோம் கோவா என்ன பூக்கோவா இவ்வாறான உணவுகள் இதுல என்ன இருக்கு விட்டமின் இ அடங்கி இருக்கு சரியோ அடுத்தது காரங்கோ சரியோ அதே மாதிரி இந்த கனிப்புகள் அடங்கிய உணவுகள் இருக்கு கனிவிப்புகளுக்கு வந்து அடுத்தது பேரங்கோ கனிப்புகள் போடையில கனிப்புகள் அடங்கிய உணவுகள் இருக்கு கனிப்புகள் அடங்கிய உணவுகள் கனி கனிப்புகள் அடங்கிய கனிவிப்புகள்ல வந்து பிள்ளையால் வெவ்வேறு வகைகள் இருக்கு ஏன்னா இந்த என்ன அவங்களுக்கு தெரியணும் கால்சியம் அயோடீன் என்ன பிள்ளையால் உம் டைம் சில நேரம் முடிஞ்சுதன்னா நீங்க திருப்பி ஜாயின் பண்ணுங்க ஏன்னா நாற்பது நிமிஷம் முடிஞ்சுதேன்னா சில அது கட் ஆயிடும் திருப்பி ஜாயின் பண்ணுங்கோ ஏன்னா பிள்ளையாள் ஓ பாருங்கோ உப்புக்கள் அடங்கிய உணவுகள் கனிப்புகளுக்கு வந்து கல்சியம் அயோடீன் மற்றது இரும்புச்சத்து சத்து அதை விட இந்த பொஸ்பரஸ் இவ்வாறான போசணக்குறுவல் இருக்கு கால்சியம் அயோடீன் இரும்புச்சத்து அப்ப அதுல வந்து கல்சியம் அடங்கிய உணவுகள் உணவுகள்ரங்கோ கல்சியம் அடங்கிய உணவுகளுக்கு அந்த சிறிய மீன்கள் அதுல பேரங்குட்டி உதாரணமா கொண்டு போட்டிருக்கோம் நெத்தலி மீன் ஆனா அம்மா என்ன சொல்லுவினா என்ன நெத்தலி மீன் சாப்பிடணும் சின்ன சிறிய மீன்கள் சாப்பிடணும் பிள்ளைகள் இந்த கல்சியம் சத்து கிடைக்கிறது அதே மாதிரி பால் மற்றது காய்கறிகள் அடுத்தது பேரங்கோ அயடி இந்த கடல் ஏன்னா உப்புலாம் சொல்லுவேன்னா அயடின் உப்புன்னு சொல்லுவேன் ஏன்னா உப்பு இருக்கு அப்ப கடல் உணவுகள் எல்லாத்திலையும் என்ன இருக்கு இந்த அயடின்னு இருக்கு சரியா அப்ப கடல் உணவுகள் என்ன மீன் ராள் நண்டு ஏன்னா அந்த கடல் உணவு எல்லாம் தெரியும் கருவாடு அந்த மீன் எல்லா வகையான மீன்கள் இதுல என்ன இருக்கு அயடின்னு இருக்கு அதே மாதிரி இரும்பு சத்து வேற கொஞ்சம் இலக்கி ரகைகள் அதை விட அதுல முக்கியமா இந்த முருங்கைல் என்ன மாரி அது ஈரல் மறு இந்த பிளம்ஸ் காய்ந்த பழம் போட்டிருக்கோம் டீச்சர் காய்ந்த பழங்கள்ல இரும்பு சத்து இருக்கு மட்டும் பேரிச்சம்பளம் அதே மாதிரி பிளம்ஸ் நீங்க சாப்பிடுற நீங்கள பிளம்ஸ் ஓ அது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கு இரும்பு சத்து இருக்கு சரியோ அடுத்தது பாருங்க அடுத்தது உடல் வளர்ச்சி விளைய நேரம் பாத்தனாங்க உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கிறது அடுத்தது உடலுக்கு அஹ் நோய்கள்ல இருந்து எங்களை நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிற குண்ண வேண்டிய உணவுகள் பாத்தனாங்க அடுத்தது பாருங்க உடல் வளர்ச்சிக்குதான் உணவு வேக ஏன்னா உடல் வளர்ச்சிக்கு அதுல முக்கியமா எங்களுக்கு உடல் வளர்ச்சிக்கு புரதம் ஏன்னா புராத மதிகளவில் அடங்கி இருக்கிற உணவுகளை உண்றதால உங்களோட உடல் வளர்ச்சிக்கு தேவையான போசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சத்து ஏன்னா போசனை சத்த பெற்றுக்கொள்ளலாம் புரத உணவுகளை உணவு உடல் வளர்ச்சிக்கு என்ன உண்ண வேணும் புரத உணவுகள் சரியோ பாருங்க பாரங்கோயில உதாரணமா மாத்திச்சு கொஞ்சம் போட்டிருக்கிறான் பயிறு இறைச்சி மட்ட தானியங்கள் ஏன்னா காளான் முட்டை வெள்ளக்கரு மட்ட சோயா பருப்பு கருவாடு இது கொஞ்சம் நான் டீச்ச உதாரணத்துக்கு போட்டிருக்கிறேன் நிறைய புரோத உணவுகள் உங்களுக்கு பால் ஏன்னா இறைச்சி வகைகள் இறைச்சி தானியங்கள் காளான் இதெல்லாம் புரோதம் ஏன்னா புரோத மா அதிக அடங்கி இருக்கு சரியோ அடுத்தது காரங்கோ இது தரம் அஞ்சுல தான் பிள்ளையால இதுல இருக்கு உங்களுக்கு நான் இதுல கொஞ்சம் போட்டிருக்கிறோம் பாருங்க இந்த போசனைகள் ஏன்னா போசனைகளும் குறைவாட்டு நோய்களும் நாங்கள் இந்த உணவுகளை உண்ணாட்டிக்கு எங்களுக்கு இவ்வாறான நோய்கள் ஏற்படும் சரியோ இந்த போசனை குரல் அடங்கிய உணவுகளை உண்ணேலியன்னு சொன்னா இவ்வாறான நோய்கள் எங்களுக்கு ஏற்படும் பாருங்க முதலாவது வந்து காபோ வைதரை ஏன்னா மாப்பொருள் அடங்கிய உணவு உண்ணேலிண்டா எங்களுக்கு பாருங்கோ மரஸ்மஸ் என்ன நோய் மெராஸ்மாஸ் என்ற நோய் ஏற்படும் அதே மாதிரி புரோதமடைந்த உணவுகளை உண்மை இல்லைண்டா குவாசியக்கூறன்ற நோய் ஏற்படும் அதே மாதிரி அடுத்தது விட்டமின் ஏ குறைபாட்டால மாலைக்கண்ன்ற நோய் ஏற்படும் அடுத்தது பாருங்கோ விட்டமின் பி பெரி பெரி நோய் அடுத்தது விட்டமின் சி ஆல ஸ்கேவி விட்டமின் டி என்புருக்கி நோய் விட்டமின் இ மலட்டுத்தன்மை விட்டமின் கே வந்து குருதி உருவா நோய் அடுத்தது பாருமோ கால்சியம் கால்சியம் குறைவாட்டால நம்ம முராசு கரையிறாது ஏன்னா அந்த சொல்லுவி நான் பல்லில ஏன்னா அந்த மேலே இருக்கிற முராசு கரையிறேன்னு சொல்லி ஏன்னா அப்போ அதுக்கு நீங்க கல்சியம் நிறைந்த உணவுகள் உணவு அத மாதிரி எலும்பு பல் வளர்ச்சி பல் வளர்ச்சிக்கு எலும்பு வளர்கிறதுக்கு கால்சியம் நோணும் நாங்கள் அந்த உணவுகளை உண்மையிலேண்டா அங்களுக்கு இது எல்லாம் சரியோ எலும்பு பல் வளர்ச்சி தடைப்பல் அடுத்தது அயடி உணவுகளை உண்ண உண்மையில் ஏன்டா இந்த கண்ட என்று சொல்றது அல்லது எளிய கழலை என்று சொல்றது சரியோ கழலை அல்லது எளிய களலை என்ற நோய் ஏற்படும் அடுத்தது பேரங்கோ இந்த இரும்பு சத்து நிறைய இந்த உணவுகளை உண்மையிலே குருதி சோகை சரியா குருதி சோகை அல்லது குருதி உரியா நோய் என்று சொல்றது இந்த நோய்கள் ஏற்படும் சரியோ அடுத்தது பேருங்கோ இதுல கேலி டீச்சர் ஹாரன் பொருங்கோ பிள்ளையாள் இதுல அஞ்சு கேள்வி போட்டிருக்கிறான் டீச்சர் இதுல வேகமாக ஆர் வாசிச்சு பாப்போம் எனக்கு முதல் ரெண்டு கேள்விக்கும் ஆர் விட சொல்றீங்களு பாப்ப